ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஓகே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் சொல்லப் போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ரேஷன் கடைக்கான சில இம்பார்ட்டன்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம் இப்போ வந்து கரண்ட்லி பார்த்திங்கன்னா டிஎன்ஆர்டிதும் மாதிரி டிஆர்பிக்கு உண்டான இன்டர்வ் தான் போயிட்டுருக்கு அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இதில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து இதுக்கு ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் விடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் ஒரு சங்கத்தில் ஐந்தில் நான்கு பங்கு விவசாயிகளாக இருந்தால் கிராம சங்கம் என்றும் ஐந்தில் நான்கு பங்கு விவசாயிகள் அல்லாதவர்களாக இருந்தால் நகர வங்கியும் என்று பரிசுத்த சட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க எப்போன்னு கேட்டிருக்காங்க அந்த இயர் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கூட்டுறவு சட்டம் அடுத்து நம்பர் டூ சட் எட்வர்லா தலைமையிலான குழு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அதுக்குண்டான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அடுத்து சர் எட்வர்லா குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் மற்றும் டூபர்னே அடுத்து போர்த்வான் கூட்டுறவு நாணய சங்கங்களை ஆரம்பிப்பதற்கு தனியே ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என பரிந்துரை செய்த குழு என்னன்னு கேட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சர் எட்வர்லா குழு அடுத்து ஃபிஃப்த் ஒன் யார் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கூட்டுறவு நிர்வாக அமைப்புக்குழு ஏற்படுத்தப்பட்டது அதுக்கு ஆன்சர் விஎல் மேத்தா அடுத்து ஏஎம்யூஎல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அதனுடைய இயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது எல்லாமே கூட்டுறவுத்துறைக்கான ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் அடுத்து நம்பர் செவன் ஜெர்மன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்ற காரணமான இருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சூல்ஸ் மற்றும் ரைபீசன் அடுத்து எயித் ஒன் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள் என அழைக்கப்படுபவர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க ராக்டேல் முன்னோடிகள் அடுத்து நம்பர் செவன் ஜெர்மன் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்ற காரணமான இருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆல்ஸ் மற்றும் ரைபீசன் அடுத்து கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள் என அழைக்கப்படுபவர் ராக்டேல் முன்னோடிகள் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன்று பாருங்கள் தொழில் கூட்டுறவு சிறு சிறுதொழில் மற்றும் குடிசை தொழில் பற்றிய ஆராய அமைக்கப்பட்ட குழு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பேராசிரியர் கார்வே தலைமையில் வந்து இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்பர் டென் தேசிய கூட்டுறவு அபிவிருத்தி நிறுவனம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது தேசிய கூட்டுறவு அபிவிருத்தி நிறுவனம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க அதனுடைய இயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அடுத்து நம்பர் லெவன் உழவர் பணி கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க பரிந்துரைத்த குழு என்னன்னு கேட்டிருக்காங்க டிஏ பாய் குழு டிஏ பாய் குழு அடுத்து நம்பர் டுவெல் முதல் உழவர் பணி கூட்டுறவு சங்கம் செயல்பட துவங்கிய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஓகே அதனுடைய ஏர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்து தேர்ட்டின் பாருங்க தமிழகத்தில் கிராம அங்காடி திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது தமிழகத்தில் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து நம்பர் ஃபோர்டீன் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து நம்பர் ஃபிஃப்டீன் பிரதம சங்கங்களை ஒழுங்குபடுத்த அனைத்து சங்கங்களையும் பெரிய சங்கங்களாக மாற்றிட பரிந்துரைத்த குழு என்னன்னு கேட்டிருக்காங்க விஜய ராகவராச்சாரியா குழு அடுத்து நம்பர் தமிழ்நாட்டில் முதலில் ஏற்படுத்தப்பட்ட கிராம கூட்டுறவு சங்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருர் என்னும் இடத்துல தான் இது வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து சங்கம் மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகள் முன்னரே வரையறை செய்து கூறுவது துணை விதிகள் கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் எந்த நாட்டில் தோன்றியதுன்னு கேட்குறாங்க எந்த நாட்டில்னு இங்கிலாந்து சாரி ஜெர்மன் அடுத்து இந்தியாவில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் எந்த நாட்டின் கூட்டுறவு சங்கங்களைப் போல் உள்ளது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜெர்மனோடு இருக்குது அடுத்து இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் எந்த நாட்டின் சங்கங்களை போல் உள்ளது இங்கிலாந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் இதை டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க அடுத்து யாருடைய பரிந்துரை பேரில் மாவட்ட கூட்டுறவு வழக்கு பிர விற்பனை சங்கங்களின் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையாக மாற்றப்பட்டன பேராசிரியர் டாண்டவாலா குழு அடுத்து தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு மொத்த பண்டக சாலை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை தான் இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அடுத்து கூட்டுறவு கொடியில் இடம்பெற்றுள்ள எண்ணிக்கை வண்ணங்களின் எண்ணிக்கை என்ன அதுக்குன்னு ஒரு கொடி இருக்கான் அதனுடைய வண்ணங்கள் எத்தனைன்னா ஏழு அடுத்து பாருங்கள் ஒன்று ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு லாஸ்ட் ஒன் ஹை டு ஹேண்ட் ஏ ட்ரீம் எந்த என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க வர்கீஸ் குரியன் ஸோ இதில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோட ரிலேட்டடாக வேறு எதனா கொஸ்டின்ஸ் நான் இருந்தால் அதையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஆர் டூ டைம் இதை நீங்கள் பாருங்கள் இதில் ஏதானது டவுட்ஸு தான் நீங்கள் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ